பிக் பாஸ் சீசன் 7லேருந்து ரெட் கார்டு கொடுத்து பிரதீப்பை வெளியில் அனுப்புனதுலேருந்தே வெளியில் இருக்கிற எல்லா ரசிகர்களும் வந்து பேசப்பட்டிருக்க ஒரே டாபிக் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கமல் சார் அநியாயம் பண்ணிட்டாரு, அவர் பேசினது சரியில்லை, அவர் வந்து ஒரு சொன்ன காரணங்கள் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு பேச்சுக்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக உள்ளா வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே. அண்ட் அது மட்டும் இல்லை, கமல் சார் வந்து பிரதீப்பை வெளியில் அனுப்பணும்னு டிசைட் பண்ணி தான் அந்த எபிசோட்குள்ளேயே வந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் சோஷியல் மீடியாவில் உள்ளா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பிரதீப்பை வந்து வெளியில் அனுப்பினதால அதை எதிர்த்து நிறைய செலிபிரிட்டிஸ் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் அப்படின்ற ஒரு பட்சத்தில். இந்த நிலையில் இந்த பிக் பாஸில் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்ட அசீம் அவர்கள் ஒரு வின்னரும் கூட ஒரு சீசனில், அவர் வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கமல் வந்து அந்த எபிசோடில் பேசக்குள்ள முந்தைய சீசனில் வெற்றி பெற்றவர்களை பார்த்து அப்படியே செஞ்சால் மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றது வந்து சந்தேகம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து அசீமை தான் வந்து மறைமுகமாக தாக்கி பேசியிருக்காரு அப்படின்ட்டு நல்லாவே தெரிஞ்சது தான். ஸோ இந்த நிலையில் அசீம் வந்து அவர் ஒரு பேட்டியில் வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வாக்குகள் மீது இப்போது வந்த சந்தேகம் கமல் சாருக்கு கடந்த வருடமே வந்திருக்க வேண்டும், அவர்தான் எனக்கு வெற்றியாளர் என மேடையில் கையை தூக்கி பட்டம் கொடுத்தார். வெளியில் சிலர் ட்விட்டரில் பேசுவது இருக்கட்டும், ஆனால் அந்த ஷோ தொகுப்பாளரே இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி அசீம் கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து நியாயமான ஒரு கேள்விதான். என்னதான் வந்து கமல் சாருக்கு விருப்பமே இல்லாமல் அசீம் தான் வின்னர் அப்படின்ட்டு வந்து சொன்னாலுமே, பட் ஆனால் அவர் வெற்றியாளர் அப்படின்ட்டு வந்து நம்ம எல்லாருமே சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து அந்த ஒரு கூற்றுலாம் வந்துட்டு அவரை இன்னும் தானே ஹர்ட் பண்ணும், இது அவருக்கு சரியான ஒரு செயலா அப்படின்ற மாதிரி தான், ஐ மீன் கமல் சாருக்கு சரியான ஒரு செயலா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.